உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இந்த நாளிலேயும் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் என்றல்ல, ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், இந்த மாதத்திலே நாம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ இந்த மாதத்துக்கான ஒரு ஜோசியம் அல்ல. ஜீவகாலம் முழுவதும் நாம் உரிமை பாராட்ட, நாம் பற்றி பிடித்து கொள்ள தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிற, எல்லா ஜாதிகளையும் அவர் தான் உண்டு பண்ணினார். உங்களுடைய கல்வி நிறுவனத்திலே பணி செய்கிற எல்லா ஆசிரியர்களையும் அவர் தான் உண்டு பண்ணினார். சிலர் பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், இறைவனை பற்றிய ஒரு அக்கறை இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தராயின எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இந்த 1 காலை இன்று அவர் உனக்கு சொல்லுகிறார். இதில் 2 பகுதியை பார்க்கிறோம். 1, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். 2, நீ உன் தேவனாகிய கர்த்தரான அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், அண்ட் டு மேக் தி ஹை அபவ் ஆல் நேஷன்ஸ் விச் ஹி ஹஸ் மேட் இன் பிரேஸ் இன் நேம் அண்ட் இன் ஆனர். உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன். பிரியமானவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் மற்ற எல்லாரை பார்க்கிலும் சிறந்திருக்கும்படி பண்ணுகிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய தீர்மானம். நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறார். அவருடைய பிள்ளைகள் யூத ஜனம் எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அவருக்கு பிரியமான யோசேப்பு அவர்களுக்குள்ளே எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் பார்ப்போமானால் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவங்க ஸ்கூலில் அவங்க காலேஜில் விசேஷித்தவர்களாக இருப்பார். பெஸ்ட் டீச்சர்ஸ் என்று வருவார், பெஸ்ட் ஸ்டாஃப் என்று வருவார். ஆஃபீஸில், வேலை ஸ்தலத்தில், கிளாஸில் யோசேப்பை தேவன் அந்த தேசத்தில் விசேஷித்தவனாய் மாற்றினார். தானியேலை அந்த தேசத்திலே விசேஷித்தவனாய் மாற்றினான். ஒரு விசேஷித்த ஞானம். பிரியமானவர்களே, இது கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணுங்க. குறிப்பாய் 3 காரியங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தவர்களாக ஆக்குவாராம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும், புகழ்ச்சியிலும் இன் பிரேஸ், கீர்த்தியிலும் இன் நேம், மகிமையிலும் இன் ஆனர். எருசலேமை குறித்து வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, தேவன் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்கினார். தேவன் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்க மட்டுமாக அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். எல்லாரும் எருசலேமை புகழுகிறார். எருசலேமிலே இயற்கை வளம் கிடையாது, எருசலேமிலே பெரிய நதிகள் கிடையாது, எருசலேமிலே அப்படி சொல்லக்கூடிய ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எருசலேம் எங்களுடைய புனித நகரம், எருசலேம் எங்களுடைய புனித நகரம் என்று குறைந்தது 3 இனத்தார் உரிமை கொண்டாடுகிறார். உலகத்திலே 50 விழுக்காடுக்கு அதிகமானவர்,
யூத ஜன எருசலேம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள், எங்களுடைய புனித தளம் என்று சொல்லுகிறார்கள். முகமதியர்கள் எருசலேம் எங்களுக்கு புனித தளம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கிற கிறிஸ்தவர்களும் எருசலேம் எங்களுடைய புனித தளம் என்று சொல்லுகிறார்கள். ஆக 50 விழுக்காட்டுக்கு அதிகமான பேர், பாதிக்கு மேற்பட்டவர்கள் எருசலேம் எங்களுடைய தலைநகரம், புனித நகரம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தேவன் எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்கி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் பூமியிலே புகழ்ச்சியாக வைக்கிறார். உங்களுடைய பணித்தளத்திலே, கல்லூரியிலே, பள்ளிக்கூடத்திலே கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை, அது எல்கேஜியில் இருந்தாலும் சரி, அவங்க பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தாலும் சரி, பணி செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் மேல் சிலர் பொறாமைப்பட்டாலும் அதற்கு காரணம் உங்களுடைய புகழ்ச்சியாக இருக்குமே ஒழிய கர்த்தர் சிறுமைப்பட விட மாட்டார். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்துறீங்க, ஹலேலூயா, நல்ல சத்தமாக ஸ்தோத்துறீங்க, இன்னும் சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்துறீங்க. கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக்கும், எல்லாரும் உங்களை பிரேஸ் பண்ண வைப்பார். பிரியமானவர்கள், அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பிள்ளை கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும்போது அந்த கல்லூரியுடைய பேராசிரியர் ஒருவர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அந்த பேராசிரியர் சந்திக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இட் இஸ் அ ப்ரைட் டு டீச் தட் சைல்டு, அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுப்பதே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த பிள்ளை பேரை சொல்லி, அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது என்று சொன்னார். இப்படிப்பட்ட புகழ்ச்சி. பிரியமானவர்களே, புகழ்ச்சியிலே மாத்திரமல்ல, நல்ல புகழ்ச்சி வரும்போது கூடவே நல்ல பேர் வரும். தம்பி சவுந்தரா ரொம்ப நல்லவர், துணி வாங்கினா நான் கரெக்டு டேட்டில் கொடுத்துருவார், கரெக்டாக செய்வார், அவரை மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது, நல்ல பேர். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், உன் பெயரை பெருமைப்படுத்து, உன் பெயரை பெருமைப்படுத்து. எல்லாரும் புகழ்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய பெயரே பெருமைக்குரியதாக இருக்கு. நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, அந்த பெயரை சொன்னால் பெருமையாக இருக்கு. ரெண்டாவது, மூன்றாவது, மகிமை, ஆனர், நமக்கு நல்ல கனம் கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்கிற ஒரு ஆசிரியர், அந்த பள்ளியுடைய முதல்வருக்கு ஒரு வழக்கம் உண்டு, அவர் ரூமில் அவர் உட்கார்ற சேரை தவிர வேறு சேரே போட மாட்டார். மற்ற டீச்சர்ஸ் போனாலும் சரி, பேரண்ட்ஸ் போனாலும் சரி, நின்று தான் பேசுகிறாங்க, சேரே இருக்காது. வேறு யாராகிலும் அவரை விட பெரிய அதிகாரிகள் வந்தால் ரெண்டு சேர் கொண்டு வந்து போட சொல்லுவார். அவங்க போனோன்னு அந்த சேர் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க, ஏன்னா வர்றவங்க அவர்கிட்ட சமமாக டப்புன்னு உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேர் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில், கல்வி நிறுவனத்தில் நல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாத்தியார் உண்டு. அவர் அந்த ரூம்குள்ளே போன உடனே அந்த பிரின்ஸிபால் எழுமி நின்றுவார். அவர் பேசிட்டு வரும் வரைக்கும் பிரின்ஸிபாலும் கூட நிற்பார், பிரின்ஸிபால் உட்கார்ந்துருக்க மாட்டார். இவர் நிற்க பிரின்ஸிபால் உட்கார்ந்து பேசின நாளே கிடையாது என்று சொல்லலாம். ஒரு கனம், ஒரு ஆனர் வந்துடும். சாதாரண ஒரு ஆசிரியர் தான், ஆனால் இந்த ஆசிரியருக்கு ஒரு கனம், அது கர்த்தரால் வருகிற கனம். பிரியமானவர்களே, ஸ்டேட் பேங்குடைய சீஃப் ரீஜனல் மேனேஜர் எனக்கு ஒருத்தர் ரொம்ப பழக்கம்.
நம்ம அண்ணாநகரில் இருக்கும்போது அவர் நம்முடைய சபைக்கெல்லாம் வந்து போவார். தனிப்பட்ட முறையில் எங்களிடத்தில் மிக அன்பாக இருப்பார். ஒரு முறை ஒரு காரியத்தை சொன்னேன். அப்போது மதிப்புக்குரிய அருமையான சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்கள். இந்த ரீஜினல் மேனேஜர் அவருக்கு பெரிய மேல் உள்ள பெரிய அதிகாரி. அதனால் எப்போதாவது பேச வேண்டுமானால் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை தன்னுடைய அறைக்கு அழைத்து இந்த அதிகாரி பேசுவார். ஆனால் இவர் டிஜிஎஸ் தினகரனுடைய அறைக்கு போனது கிடையாது. ஆனால் அந்த காரிடார் வழியாக நடக்கும்போது இவருக்கு ஒரு காரியம் கொஞ்சம் நெருடலாக இருக்குமா. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அறைக்குள்ளே போகிற அநேகர் வெளியே செருப்பை கலத்தி ஷூஸை கலத்தி வச்சுட்டு போவாங்களாம். ஏன்னா அவர் ஒரு சாதாரண மேனேஜர், நான் ரீஜினல் மேனேஜராக இருக்கிறேன், என் அறைக்குள்ளே வர்றவங்க ஷூஸை போட்டு வர்றாங்க, என் அறைக்குள்ளே வர்றவங்க செருப்பை போட்டு வர்றாங்க. ஏன்னா தினகரன் அறைக்குள்ளே போகிறவங்க ஷூஸ் எல்லாம் வெளியே கழட்டி வச்சுட்டு போகிறாங்களே, ஒருவேளை உள்ளே எதுவும் பூஜாரை வச்சுருப்பானோ, அங்கே அந்த சிலைகளை வச்சு பூஜை படிச்சுக்கிட்டு இருப்பானோ, ஏன் அவ அறைக்குள்ளே போகிறவங்க. ஆனால் இவருக்கு அந்த அறைக்குள்ளே போகிறது இவருடைய பதவிக்கு ஏற்றதல்ல. இது எப்படி கேட்குறதுன்னு தெரில. பிரியமானவர்கள், ஒரு நாள் யோசித்தாரான், திடீர்னு உள்ளே போய் பார்த்துடணும், நம்ம உள்ளே என்ன பண்ணுறான் என்று பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு அவருடைய ரூமுக்குள்ளே போகும்போது இவர் அறியாமல் ஷூஸை கழட்டிட்டார். இந்த மேல் அதிகாரி அறியாமல் ஷூஸை கழட்டிட்டார். ஏன்ட்ட நேரில் சொன்னது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கணம் கிடைக்கும், நமக்கு ஒரு கணம் கிடைக்கும், அது தேவனால் உண்டாகிறது. அப்போ ஒரு பகுதி கர்த்தர் நமக்கு நல்ல புகழ்ச்சி, நமக்கு நல்ல பேர், நமக்கு நல்ல ஆனர், ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டாக வரும், அங்கே ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் போட்டிருக்கோம், அதில் பேர் இருக்கும், ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ணுவோம், மெரிட்டில் ஷைன் பண்ணுவோம், எல்லோரும் விரும்பப்படத்தக்கவர்களாக இருப்போம், எல்லாராலும் ஒரு கனம் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும், மற்றவர்கள் நம்மை விரும்புவார், அவன் அவன் சரியான சுடுமூஞ்சி, அவன் சண்டைக்காரன் என்று ஒதுங்க மாட்டார். ஐயோ அவன் திருட்டு பையன், அவன் பேராசை பிடிச்சவன், நம்மளை பார்த்து பொறாமப்படுவான், எவ்வளோ பேர்கள் இருக்கு. அவன் கோமாளி, அவன் ஏமாளி, அவன் எத்தன், அவன் ஃப்ராடு, அவன் ஸ்டைலு, என்னென்னமோ சொல்லுவாங்க. நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல கனம் கிடைக்கும். கர்த்தர் இப்படி நம்மை ஆசீர்வதிக்கும் போது இன்னொன்று பார்க்கிறோம், நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும், அவருக்கென்று பிரிந்து வந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். செப்பரேட்டட் அண்ட் ஃபார் ஹிம், செட் அபார்ட் அண்ட் ஃபார் ஹிம், அவருக்காக வாழுகிற பிள்ளைகளை. நீ எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய். உங்களை எங்கே வச்சிருந்தாலும் சரி, எகிப்தில் வச்சாலும் சரி, பாபிலோனில் வச்சாலும் சரி, ஸ்கூலில் வச்சாலும் சரி, ஆஃபீஸில் வச்சாலும் சரி, பிஸ்னஸில் வச்சாலும் சரி, குறிப்பாக இன்றைக்கு நாம் கல்வி ஆண்டை நாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நகை போடலன்னா நீ என்ன பெந்தே கோஸ்தா, நீ என்ன பெந்தே கோஸ்தா என்று எல்லாரும் கேட்குறாங்களாம். அந்த சகோதரி ஆச்சரியமான பதில், அதனாலேயே நான் நகை போடுறதில்லை, ஏன்னா அப்போ தான் நான் பெந்தே கோஸ்துன்னு மற்றவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தாங்கள் பெந்தே கோஸ்து என்று காட்டுவதற்கு ஒரு சங்கடம், அதுக்காகவே நகை போட்டுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் என்பதெல்லாம் போய், நகை என்பது ஏதோ நம்முடைய கலாச்சாரம் என்று சொல்வதெல்லாம் போய், எனக்கு அநேக கணவனை இழந்தவர்களை பார்க்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் என்று சொல்லுவோமானால் கணவனை இழந்த பிறகு அவர்கள் நகைகளெல்லாம் விட்டுவிடுவார். இன்றைக்கு நகை போட வேண்டும் என்பது ஒரு பைத்தியம் அவ்வளவுதான், அது கலாச்சாரம் இல்லை,
கணவன் இறந்த பிறகு நிறைய பேர் நகை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, நகையை கலட்டுறதில்லை. ஒருவேளை வேண்டுமானால் அந்த தாலி அடையாளத்தை கலட்டி போட்டிருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. ஏன்னா அவங்க வெள்ளை உடுத்துறதில்லை, விதவை கோலத்துக்கு வர்றதில்லை. அது கலாச்சாரம் தானே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நகை அணிவது கலாச்சாரத்தினால இல்லை. அப்படியானால் கணவன் இழந்தவர்கள் நகைகளெல்லாம் கலட்டி வெள்ளை உடுத்திருக்க வேண்டும், முக்காடு போட்டிருக்க வேண்டும், தலை மொட்டை அடித்திருக்க வேண்டும். அதெல்லாம் அவங்க செய்கிறதில்லை. அப்படியானால் கலாச்சாரம் என்பது ஒரு பகுதிக்கு மாத்திரமில்லை, இது மனிதனுடைய ஆசை இச்சை அவ்வளவுதான். தன்னை ஒரு ஆவிக்குரியவர்களாக காட்ட அநேகர் தயங்குகிறார்கள். ஆனால் சில பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு காட்டணும்னு ஆசை, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று காட்ட வேண்டும் என்று ஆசை. பிரியமானவர்களே, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை பார்த்தாலே கர்த்தருக்கு பரிசுத்தம் தெரியணும். பாஸ்டர் சாம் சுந்தரையா படிக்கும்போது பச்சைப்பன் கல்லூரியில் அவருக்கு ஒரு பேர் சாமியார் வர்றாரு, சாமியார் வர்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உங்களுடைய உடை நடை அலங்காரம் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று விளங்க வேண்டும், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று விளங்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருந்தார்கள், இப்போது அவங்க நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒரு பள்ளியில் வேலை செய்யும்போது ஒரு நாள் கர்த்தர் பேசினார் என்று நகையெல்லாம் கழட்டிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியல, உங்களை ஒரு சிலருக்கு அவளுக்கு தெரிந்திருக்கும். அப்போது அவர்களுக்கு சிறு வயது தான், ஆடம்பரத்தை விரும்புகிறவர்கள். ஆனால் அன்றை கர்த்தர் பேசினார் என்று நகையெல்லாம் கழட்டிட்டாங்க ஒரு தைரியமாக. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரே சங்கடம், என்ன கேட்பாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ. முதல்ல பார்த்த டீச்சர் அவங்கள பார்த்து என்ன அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போனாங்க. இவங்களும் சிரிச்சுட்டு வந்தாங்களாம். இவங்களோட வயதில் மூத்தவர்கள், இவங்க ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி தான். ஏன் சொல்லுகிறேன், அன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே அவங்களே இந்த டீச்சர்கிட்ட இந்த லேடிகிட்ட வந்து இந்த ஸ்டாஃப்கிட்ட வந்து ஆஃபீஸில் வேலை செய்தாங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக நீ ஜெபிச்சுக்கோமா என்று சொன்னார்கள். என் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இதுவரைக்கும் என்னை பார்த்து ஜெபிச்சுக்கோன்னு சொன்னதில்லை, காலையில் என்னை பார்த்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி எனக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்க. அவங்களே மத்தியானத்துக்கு மேலே என்கிட்ட வந்து எனக்காக ஜெபிச்சுக்கோமா என்று சொன்னார்கள். வெறும் நகை என்று அல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உங்களை விளங்க பண்ண வேண்டும். அப்போதான் கர்த்தரால் உள்ள இந்த புகழ்ச்சி கீர்த்தி கனமெல்லாம் உங்களுக்கு கர்த்தராலே வரும், மற்றவர்களை விட்டு விடுவோம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உங்களை விளங்க பண்ணினீர்களானால், நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சி என்று விளங்க பண்ணினீர்களானால், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணினீர்களானால், உங்களுடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு பெருமை இருக்குமே ஆனால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுதல் இருக்குமே ஆனால், கர்த்தரால் உள்ள கனம் உங்களுக்கு வரும். 1977 சிஷ்யா என்ற இந்தியாவிலேயே ஓரளவுக்கு பெரிய பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்திலே நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பணக்காரர்கள் மாத்திரம் உள்ள ஒரு பள்ளிக்கூடம். பிரியமானவர்களே, அப்போதெல்லாம் ஏசியில் உள்ள விசுவாசிகள் அநேகர் கொஞ்சம் உயர்ந்தவர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு மாத்திரம் மெத்தடிஸ்ட் சர்ச் இப்படி பல ட்ரெடிஷ்னல் அந்த பில்டிங் அந்த ஆலயங்களை வாடகைக்கு எடுத்து திருமணத்தை நடத்துவது அப்போது ஒரு வழக்கு, குறிப்பாக மெத்தடிஸ்ட். எனக்கு முன்பாக என்னோடு கூட நண்பர்களாக இருந்தவர்கள் கூட அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சை தான் எடுத்தாங்க. அன்றைக்கு உலக பிரகாரமான அப்படிப்பட்ட வேலையில் இருக்கும்போது ஏசியில் ஒரு ஃபேன் கூட கிடையாது, ஒரே ஒரு பெடஸ்டல் ஃபேன் பாஸ்டல் பக்கத்தில் இருக்கும். எங்கள் திருமண படத்தில் பார்த்தா கூட அது தெரியும், வேறு ஃபேன் கூட ஏசியில் கிடையாது. அப்போது ஒரு ஃபேன் கூட கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏசியில் ஃபேன் போட்டாங்க. ஏசியக்கு முன்பாக ஒரு ஓப்பன் சாக்கடை ஓடணும், சாக்கடையை தாண்டி தான் உள்ளே போகணும். ஒரு ஓப்பன் சாக்கடை இருக்கும். அப்போது பிரியமானவர்கள், சிஷ்யா என்ற
ஒரு உயர்நிலை பள்ளியில் நான் வேலை பார்க்கும்போது நாம் போகிற சபை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த சபையில் தான் என் திருமணத்தை வைத்து அதை குறித்து நான் பெருமைப்பட்டேன். ஏறத்தாழ 2500 பேர் வந்தார்கள் என்று கணக்கு சொன்னார். சிஷ்யாலேருந்து வந்த நிறைய பேருக்கு பார்க்கிங் கிடையாது அப்போ ஏசியில். அந்த பிரசோக ரோடு முழுசும் கார் விட்டுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். பெருமைக்காக சொல்லலைங்க, அந்த சபைக்கு நான் போகிறது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். என் திருமணத்தை அங்கே வச்சு தான் நான் நடத்தினேன். எங்களுக்கு ரிசப்ஷன்லாம் வேறு, மேடை அலங்காரம்லாம் கிடையாது. பிரியமானவர்களை கீழே ஒரு மூணு பக்கமும் வெள்ளை துணி கட்டியிருக்கும், அதுக்கு நடுவில் ரெண்டு சேர் போட்டிருப்பாங்க, அதுதான் எங்கள் ரிசப்ஷன் மேடை. இன்றைய வரைக்கும் நாங்கள் புகழ்ச்சியாக தான் இருக்கோம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்க வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு முறை நான் இங்கே ஏசியை போகும்போது பஸ்லேருந்து இறங்குகிறேன். என்னுடைய எஜுகேஷன் ஆஃபீஸர், என்னுடைய எஜுகேஷன் ஆஃபீஸர் என்னை பார்த்துட்டு, மிஸ்டர் சைமன் வேர் ஆர் யூ கோயிங் என்று கேட்டேன். மிஸ்டர் சைமன் நீ எங்கே போகிறேன்னு கேட்டேன். கோயில் ஒரு வென்ஸ்டே கோயிலுக்கு போகிறேன். இங்கே எங்கே கோயில் இருக்குன்னார். இந்த சந்தில் இருக்குது சார்னு. யூ மீன் தட் பெந்தேகோஸ்தலிக் சர்ச் அப்படின்னார். அந்த பெந்தேகோஸ்த கோயிலுக்காக போகிற என்றார். ஆமாம் என்று. ஹே ஐ தாட் யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னார். நீ நல்லா அறிவுள்ளவன் நான் நினச்சேனேன்னார். நான் சொன்னேன் எல்லா அறிவுள்ளவங்களும் அங்கே தான் சார் போவாங்கன்னு. இவன் அவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல, தன்னை அறிவுள்ளவன் ஒத்துக்கவா இல்லைன்னு சொல்ல. என்னுடைய எஜுகேஷன் ஆஃபீஸர், எல்லா அறிவுள்ளவங்களும் அங்கே தான், ஆல் இன்டெலிஜென்ட் பீப்புள் வில் கோ தேர் சார். பிரியமானவர்களே, நான் இதை ஏதோ வாதம் பண்ணினேன் என்பதற்காக அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, நம்முடைய பிரதிஷ்டைகளை குறித்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை இருக்க வேண்டும். மூன்றே மூன்று குறிப்புகளை ஆசீர்வாதத்துக்காக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது ஏசாயா 60:1-3 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னிடத்தில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் இருக்கும். ஏன்னால் நான் எப்படி கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்க முடியும்? கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்க வேண்டும். வசனத்தினாலே, என்னுடைய ஒப்பு கொடுத்ததுனாலே என் மேலே சத்தியம் காணப்படும், என் மேலே கர்த்தர் காணப்படும், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று காணப்பட வேண்டும். அப்போது மற்றவங்க இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு வருவாங்க. அதனால தான் அவங்க அந்த ஸ்டாஃப்ட்டை போய் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோமா, அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க. இந்த பிள்ளை பிரதிஷ்டை பண்ண பிள்ளை என்று பார்த்தார். அம்மா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோமா என்று கேட்டார். ஏன்னா அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. இன்னும் அருமையான சகோதரர் வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஜெபித்தார். உன்னை அவங்க இன்னொரு வீட்டில் ஜெபிக்க சொன்னாங்க. தன்னுடைய சாட்சியெல்லாம் பகிர்ந்து கொண்டார். நேற்று அவர்களை சபைக்கு கூட்டி கொண்டு வந்தார். அந்த வெளிச்சம், அவர்கிட்ட ஒரு வெளிச்சம் இருக்குது, அவர்கிட்ட ஒரு சாட்சி இருக்குது, அவர்கிட்ட ஒரு சத்தியம் இருக்குது, ஜனங்கள் பார்க்கிறார்கள். இரண்டாவதாக பிரியமானவர்களே, ஆதியாகமம் 45:5 அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காக்கிறதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். முதலாவது நான் சொன்னேன், நாம் எப்படி கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்க முடியும், நாம் எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்க முடியும், அவருடைய வெளிச்சம், அவருடைய சத்தியம் நம்ம மேலே காணப்படும். ரெண்டாவது, யார் நமக்கு விரோதமாக என்ன செய்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி,
ஏதோ தேவன் ஒரு பர்பஸோடு அனுமதித்திருக்கார். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை ஆதரிக்கும்படியாக, அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்படியாக, ஜீவரட்சணை செய்யும்படியாக என்றால் அவங்க ஜீவனை காக்கும்படியாக, டு ப்ரிசர்வ் தேர் லைஃப். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், மாம்சத்தோடு இரத்தத்தோடு சண்டை போடாதவங்க. எல்லாம் உங்களால் தான், உங்களால் தான் எனக்கு இந்த கஷ்டம், நீங்கள் தான் எனக்கு எதிரி, நீங்கள் தான் என்னை விற்று போட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு விரோதமாக பெட்டிஷன் கொடுத்தீங்க என்று நான் மற்றவர்களை பகைக்காத படிக்கு. நம்மை பகைக்கிறவர்களையும் நம்மை அழிக்க துடிக்கிறவர்களையும் துடித்தவர்களையும் கூட நாம் நேசித்து அந்த தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தின எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான். நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நாம் காண்பிப்போமே ஆனால் நாம் அவருக்கு பரிசுத்த ஜனமாக இருக்க முடியும். இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 3:1 பொதுவாக இங்கே மனைவிக்காக சொல்லியிருந்தாலும் சபைக்காக அதை எடுக்கிறேன். அந்தபடியே மனைவிகளே, இல்லாவிட்டால் அந்தபடியே சபையாரே, உங்கள் சொந்த புருஷருக்கு, இங்கே உங்கள் சொந்த புருஷராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் இயேசுக்கு கீழ்ப்படியும் போது, அவங்க யாராகிலும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி உங்கள் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார். நல்ல கர்த்தர் கீழ்ப்படிந்து பயபக்தியாக நடங்க, உங்கள் கற்புள்ள நடக்கையாலேயே, உங்கள் பிஹேவியர், நான் சொன்னது போல் உங்கள் ட்ரெஸ்ஸில் இருந்து, உங்கள் சாஃப்ட் ஸ்போக்கன் நேச்சர், நீ உட்காருகிறது, நீங்கள் எழும்புகிறது, உங்களுடைய பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்தியத்து கீழ்ப்படுகிறது, அன்பாக இருக்கிறது, உங்கள் நடக்கையை பார்க்குறாங்க. அப்போ திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத ஆசிரியர்கள் இருப்பாங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத உடன் பணி செய்கிறவங்க இருப்பாங்க. உங்கள் நல்ல நடக்கையை பார்த்து அவர்கள் போதனையின்றி திருவசனத்தை ஏற்றுக்கொள்வார். இப்போ 3 காரியம், தேவன் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் கனமும் உள்ளவராக வைப்பார். நீங்கள் அவருக்கு அந்த இடத்துல அவருடைய பரிசுத்த ஜனமாக இருப்பீர்கள். அவருடைய பரிசுத்த ஜனம் என்பதற்கு 1, அவருடைய வெளிச்சம் உங்களிலே காணப்பட வேண்டும். 2, அவருடைய திவ்ய சுபாவம் உங்களிலே காணப்பட வேண்டும். 3, உங்களுடைய அன்பின் நடக்கை, உங்களுடைய பக்தி உள்ள நடக்கை காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார். உதிக்கிற உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு அவர்கள் வருவார். நீங்கள் அவர்களுக்கு ஜீவ ரட்சணியை உண்டு பண்ணுவீர்கள். நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்வீர்கள். இந்த வார்த்தை நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக புதிய கல்வி ஆண்டை தொடங்குகிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. 1, நான் எல்லாருக்கும் பொதுவாக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து அருமையான பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரேன். எங்களை இந்த பூமியில் நீர் புகழ்ச்சி ஆக்குகிற நல்ல தேவனை ஆண்டவரே, நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கனத்திலும் எங்களை சிறந்திருக்க பண்ணுகிற ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனத்திலும் நீர் பலவானாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அதே வசனத்தில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி, பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம், உம்முடைய சுபாவம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஒரு பயபக்தி அந்த பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டையும். அவருடைய வெளிச்சத்தினாலே ஆண்டவரே அவர்கள் அநேகரை தங்களுடைய உம்மிடத்துக்கு இழுக்க கிருபைத்தார்.
அநேகருக்கு ஜீவ ரட்சனை உண்டு பண்ணுகிறவர்களாய், பிள்ளைகளை காத்து கொள்ள ஐயா போதனையின்றி அநேகரை திருவசனத்துக்கு நேராக இந்த பிள்ளைகள் திருப்ப கிருபை செய். உம்முடைய கிருபையை ஏராளமாய் தாராளமாய் உம்முடைய பிள்ளைகள் மேல் கட்டளையிடாண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த புதிய கல்வி ஆண்டை தொடங்குகிற பிள்ளைகள் கல்வியாளர்கள் இருக்கிற இடங்களிலிருந்து முன்னுக்கு வாருங்கள். பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, ஒருவேளை நீங்கள் டியூஷன் சென்டர் வைத்திருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஜெபம் வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள், ஆசிரியர்கள் முன்னாலே வாருங்க, சீக்கிரமாக வாங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. காலேஜ்னாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இன்ஜினியரிங் மெடிசன், வாங்க ஜெபம் பண்ணும். கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர வேண்டும். பிள்ளைகள் கொஞ்சம் முன்னால் வாங்க, பின்னால் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர் காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட. நன்றி ஆண்டவர். அன்பின் இயேசுவே, இந்த வெளியில் அருமையான பிள்ளைகளுக்காக அடிமையுமை நன்றியோடு கூட துதிக்கிறேன். உமை ஸ்தோத்திரிக்கிறேன், உமை ஸ்தோத்திரிக்கிறேன், உமை ஸ்தோத்திரிக்கிறேன், உமை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே இந்த பிள்ளைகள் மேல் அடிமை கொடுக்குறேன். இந்த வார்த்தை அப்படியே உடைய பிள்ளைகள் மேல் அடிமை கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, நீ உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறேன், எல்லா பிள்ளைகளை பார்க்கிறேன், எல்லா ஆசிரியர்களை பார்க்கிறேன், எல்லா கல்வியாளர்களை பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கனத்திலும் சிறந்திருக்கும்படி செய்ய ஆண்டவர். இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய பிள்ளைகள் மேல் வருவதாக. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய வார்த்தை பிள்ளைகள் மேல் வருவதாக, நம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தை வருவதாக ஆண்டவர். நம்முடைய ஸ்டடீஸை ஆசீர்வதி. ஆரம்பம் முதற்கொண்டே படிக்கிற பிள்ளைகள் உமக்கு பயந்து கருத்தாய் படிக்க உதவி செய். படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உமக்கு சாட்சியாய், ஒரு யோசேப்பை போகல ஆண்டவரே, உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக இருக்க உதவி செய். இவர்களிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு அநேகர் இவரிடத்தில் வர வேண்டும் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆண்டவரே ஒரு ஜீவ ரட்சண்யத்தை உண்டாக்குகிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய். இந்த பிள்ளைகளுடைய நடக்கையினாலே அநேகரை உமக்கு இந்த ஆதாயப்படுத்தி கொள்ள கிருபை செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, மாட்சிமை நிறைந்து வந்தீர், துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்திரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, ஆராதி.